கோவையில் 17.45 கோடி மதிப்பில் பல்வேறு தொகுதிகளில் வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான முத்துசாமி பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக ஒன்றிப்புதூர் பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் மிகப்பெரிய திட்டங்களாகவும் பொதுமக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய வகையில் இருக்கிற திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து மாவட்டத்திலையும் இப்பணிகள் மிக சிறப்பாக நடக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தில், அதேபோல் கோவை மாநகரில் பல திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய அதிகாரிகளும் மேயர் அவர்களும் மற்ற பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் இணைந்து அந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் சைக்கிள் கொடுப்பதற்கான அந்த திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு கவனித்து அதற்கான ஏற்பாட்டையும் செய்கிறார்கள். அமைச்சர், பொன்முடி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணுறாங்க, அதாவது முதல்ல ஒரு சோதனை நடந்திருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு சோதனையை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு முகாந்திரமாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. எனவே இதில் ஏதோ ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்று தான் நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியும். அதனுடைய கருத்துக்கள் வரட்டும். நிச்சயமாக இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் யாரும் தூய்வடைந்து விட போவதில்லை. கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியிலே வருவார். எந்த தவறும் அங்கே இருக்க முடியாது என்பது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த பல உண்மைகள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் என்னுடைய பேட்டி, முதல் பேட்டி, டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட முதல் பேட்டி சென்னையில் இருக்கிற அத்துணை பத்திரிகை நண்பர்களும் வந்திருந்தார்கள். அந்த முதல் பேட்டியை உங்களுக்கு நான் பார்வைக்காக அனுப்புகிறேன். ஒரு இடத்திலே கூட நாங்கள் எதையும் சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சொன்னோம். பிரச்சனையவே சொல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்களா? நாங்கள் சொன்ன பிரச்சனை முதலில் எங்களுடைய தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை, அவருடைய சம்பள பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். அங்கே வந்து டேமேஜ் ஆகுது, அதற்கு யார் பொறுப்பு, அதை பற்றி பேசியிருக்கிறோம். எனக்கு கிடைச்ச செய்திகள் பூரா நான் அந்த பொறுப்பு எடுத்து ஒரு வார காலம், அதுக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு வார காலம் இதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கேன். தெரிந்தவர்கள், இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய தொழிலாளிகள், அதிகாரிகள் அத்தனை இடத்திலும் இதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ அதில் ஏற்படுகிற சிக்கல் எங்களுக்கு வந்தது. நேற்றைய தினம் ஒரு விவசாயி சொல்கிறார், நாங்கள் வந்து நெல் அறுக்கிறதுக்காக அந்த டிராக்டரை பயன்படுத்தி அறுத்தோம். அறுத்து நாங்கள் லோட் பண்ணிட்டு பார்க்கும்போது அதில் இருந்த பாட்டில் உடஞ்சி அதில் எல்லாமே கலந்துருச்சு. இப்போ அந்த நெல்லை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, அதை அப்படியே எடுத்து ஓரமாக போட்டோம். ஏன்னா அது உடஞ்சி சின்ன சின்னதாக போகுது, தூளாக போகுது. எனவே அதில் தப்பாயிடுமோன்னு அந்த விவசாயிகள் அதை வெளியில் கொட்டுறாங்க, அதை எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா? ஆனால் காலையில் குடிக்கிறவங்களை பற்றி நாம் அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும். மாலையில் அது வேறு விஷயம், காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா? அவங்க பண்ணுற வேலையெல்லாம் வேணும், வீட்டோட்டு வெளியில் வரோம். அப்படிப்பட்டவர்களை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? மாற்று வழி என்ன என்று கண்டுபிடிக்கலாம். இதை தான் எனக்கு இருக்கிற வருத்தம்.
இதுக்கு ஏதாச்சும் ஆலோசனைகளை சொல்லுங்கள். உடனே 7 மணிக்கே கடையை திறக்க போகிறாங்க, அந்த ஐடியாவே கிடையாது. திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லுகிறோம், டாஸ்மாக் மூலமாக பெரிய வருமானத்தை ஈட்ட வேண்டும், அதை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. டாஸ்மாக்களை வாங்கிறதுக்கு பதிலாக இல்லீகலாக எங்கேயாச்சும் போய் வாங்கி தப்பு நடத்தக்கூடாது, அதற்கு எப்படி செக் வைக்கலாம், அப்போ வந்து என்ன வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம், அடுத்த மாதம் அது குறைந்தால் ஏன் குறைகிறது, பணம் ஏன் வராமல் போச்சுன்னு கேட்கறதுக்காக அல்ல. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம், பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.